தீமைக்கும் நன்மை செய் அப்படிங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்றவர் தான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதை கடந்த காலங்களில் நிறைய சம்பவங்களின் மூலமாக பார்த்துருக்கோம். இப்போவும் அது போல் ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. தலைவர் வந்து இன்னைக்கு காலையில் ரோகிணி சில்வர் ஸ்க்ரீனோட உரிமையாளரான ரேவந்த் அவர்களோட திருமண விழாவில் பங்கேற்றிருக்காங்க. ரேவந்த் யார் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். அதாவது யூடியூப்பில் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு. அதுலேயும் குறிப்பாக இந்த நம்பர் ஒன் இந்த சூப்பர் ஸ்டார் இந்த பிரச்சனைகள்லாம் பயங்கரமான கருத்துக்கள்லாம் சொல்லியவர் தான் இந்த ரேவந்த். தீவிரமான விஜய் அவர்களுடைய விசுவாசி. விஜய் அவர்கள் மேலே அக்கறை அன்பு இருக்கிறதுனால இவர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சில இடங்களில் விமர்சனம் கூட பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தாலும் அவருடைய திருமணத்துக்கு போய் தலைவர் வந்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு. மணமக்களை வாழ்த்தி ஆசி வழங்கிட்டு அதன் பிறகு தலைவர் கிளம்பி வந்திருக்காங்க. தன்னை ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா எல்லாரும் சரி ஒன்றா அவங்கள பழி வாங்கணும்னு நினைப்பாங்க, அல்லது அப்படியே ஒதுங்கிடுவாங்க. ஆனால் தலைவர் வந்து அவங்களுக்கும் நல்லது செய்யணும், அவங்களையும் நம்ம பார்க்கணும், அவங்களுக்கும் ஆசி வழங்கணும் அப்படின்லாம் முடிவெடுக்கிறாரு. இதெல்லாம் மனிதரால் கண்டிப்பாக முடியாத விஷயம்தான். மகான்களால் மட்டுமே முடியும், அது தலைவரால் மட்டுமே முடியும்.